ஒன் வெல்கம் டு அவர் பண்ணாதவங்க ப்ளீஸ் இந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மெட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நமக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லை சில சேஞ்சஸ் தான் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டோம் இல்லைங்களா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன கேட்பாங்க எப்படி பண்ணால் வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபோர்டீன் மார்க்ஸ் அதாவது செனானம் சாண்டனம்ஸ் இதெல்லாம் காமன் இல்லைங்களா இதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்தது தான் அதே மாதிரி கிராமர் பார்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன் இல்லைங்களா இல்லை ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க அடுத்து அனாகிராம் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ப்ரிப்போசிஷன் இது எல்லாமே ஒன் மார்க்ஸ் ஸோ இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் கரெக்டான ஆன்சர் எழுதி ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் வாங்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் கொஸ்டின் இது எல்லாமே ஃபைனலாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒன் மார்க்ஸ் கிராமர் லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது பாருங்கள் ஹோம்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஹோம்லேருந்து பேராகிராஃப் கேட்டிருக்காங்க அண்ட் தென் அகெயின் கிராமர் ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் பங்கச்சுவேட் த ஃபாலோயிங் அடுத்தது ஹின்ஸ் கொடுத்துட்டு டெவலப் த ஹின்ஸ் இருக்கு இல்லையா பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை எல்லாமே முடித்த பிறகு ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள் இதில் நிறைய டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹோப் வரும் ஸோ ஓகே நம்மளால் இந்த எக்ஸாமை வந்து ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ண முடியுன்ற பயம் எக்ஸாம் ஃபியர் இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று அந்தளவுக்கு பயம் இருக்காது ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண 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 வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் வந்து மைனஸ் இருக்குது நம்ம வந்து எதுலெலாம் லேக் ஆகுறோன்றதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் தெரியுது இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து திணறோம் இதெல்லாம் வந்துச்சோ பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க எது எதுன்னு நோட் பண்ணிட்டு அதுல வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அதை நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க ஸோ நீங்க பயப்படுற இதை வந்து நீங்களா வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதை போக்கிடுறீங்க சரிங்களா ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பிளா ஷெடியூல் பண்ண மாதிரி எப்படி படிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ இருக்கு இல்லைங்களா அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க பார்க்காதவங்க ஸோ அதை பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் ஸோ அதை படிச்சுட்டு வந்து இந்த ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் ஓரளவு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க மெமரி போம்லாம் கம்பல்சரி பாருங்கள் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது ஸோ மாதிரி எதெல்லாம் வந்து கம்பல்சரி வருமோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஹின்ஸாக ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இப்போ பாருங்கள் மார்க்ஸ் ஃபிஃப்டி நமக்கு பாருங்க ஒன் மார்க்ஸ் இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போனாம ஒன் மார்க்ஸ் நானம்ஸ் ஆண்டனம்ஸ் இதெல்லாம் சேர்த்து எயிட் மார்க்ஸ் வருது இல்லையா ஸோ எயிட் மார்க்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபைனலா பாத்துக்கலாம் ஏன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் நான் ஃபைனலா பார்க்க சொன்னேன் இல்லையா ஒன் மார்க் மட்டும் எத்தனை மார்க் வருதுன்னு பார்க்கலாம் ஃபிஃப்டிக்கு ஸோ இது வந்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் தென் ஹோம் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பாருங்க பாசிட்டிவ் டிகிரி இப்போ கிராமர் செக்ஷன் சி இல்லை பார்த்தீங்கன்னா கிராமர் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை ஒன் மார்க் பார்த்தோம் எயிட் எயிட் பிளஸ் ஃபோர் டுவெல் மார்க்ஸ் வந்துருக்கா ஸோ ஒன் மார்க் வரைக்கும் நம்ம பார்க்குறது கிராமர் பார்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து போமில் வரக்கூடியது பராகிராஃப் கொஸ்டின்லாம் இருக்கா கோட் ஃப்ரம் மெமரி டுவெல் பிளஸ் ஃபைவ் செவன்டீன் மார்க்ஸ் அண்ட் தென் லுக் அட் த பிக்சர் செவன்டீன் பிளஸ் டென் டுவெண்ட்டி செவன் இந்த பிக்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து டயலாக் கேட்குறாங்க ட்வெண்ட்டி செவன் அண்ட் தென் பேராகிராஃப் இது டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் டுவெண்ட்டி செவன் பிளஸ் செவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ மார்க்ஸ் ஸோ ஃபிஃப்டிக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி டூ மார்க்ஸ் சாலிடாக எடுத்துடலாம் ஸோ ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டனும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தீங்கன்னா எல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் பட் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வயல் ரீடிங் சரிங்களா நீங்கள் படிக்கும் போது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் இந்த லெசனாக இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் இருக்கணும் எதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு அதே மாதிரி கம்மியான மார்க்ஸ் எதெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டா வச்சிடலாம் அதே மாதிரி டிஃபிகல்ட் பார்ட்டையும் லாஸ்ட்டா வச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் ஈஸியா இருக்கு நம்ம கம்பல்சரி இதுல அடிச்சிடலாம் மார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒன் மார்க்ஸ் கிராம பாட்டு டெவலப்பிங் ஹென்ஸ் பேராகிராஃப் பிக்சர் காம்போசிஷன் இது எல்லாமே இருக்கு இல்லையா அதெல்லாம் படிச்சிருங்க அதுக்கு அடுத்தது ஃபைனலா நீங்க பார்க்க வேண்டியது வந்து வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் 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 அண்ட் தென் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா எல்லாருமே சொல்லுறீங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப்ன்ற மாதிரிலாம் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறது உங்களோட ப்ராக்டிஸ் எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து ரிப்பீட்டடாக படிச்சு பார்த்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் ரிப்பீட்டடாக படிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸும் கிடைக்கும் யூனிட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் பண்ணுங்க அதை ஓரளவு சொல்லி பாருங்க அப்ப வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து இது ஒண்ணுமே இல்லையே இதுக்கு போய் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா பயந்தோமா அப்படின்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்றத செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க அப்படி ஃபீல் பண்ணுவீங்க இப்ப பாருங்க எனி டூ ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது அதுக்கு அடுத்தது பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யோர் வியூஸ் இன் ஒன் இட் என்ன பராகிராஃப்

மட்டுமே போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின் ஆன்ஸருக்கு ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் ஃபைனலாக பார்க்க வேண்டியது இல்லைங்களா அதுக்கு அடுத்து இது வந்து போம் கொஸ்டின் போம் கொஸ்டினில் நான் சொன்னேன் இல்லையா கம்பல்சரி வந்து அலிட்டரேஷன் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இது பாருங்க பேரக்ராஃப் கொஸ்டின் அண்ட் தென் மெமரி போம் நான் ஃபோர் மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க நம்ம கம்பல்சரி வர வேண்டியது ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் அல்லிட்டேட் வேர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க இல்லையா ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோ பாருங்கள் அடுத்தது பிக்சர் கொடுத்துட்டு அதை பற்றின

ஆன்சர் ஆன்சர் இதுதான் இதுதான் அந்த அதுக்கு அதுக்கடுத்து வந்து பண்ணுங்க ஸோ யூ ஆல் பெஸ்ட் ஃபார் ஃபார் சப்போர்ட் தேங்க்ஸ் வாட்சிங்